viewers, welcome to Kidz Pedia. இன்னைக்கு நம்ம சேனல்ல Kidz multifunctional blocks ஓட unboxing video பார்க்க போறோம். Video பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. அப்பதான் நான் போற efforts உங்களுக்கு reach ஆகும். வாங்க product details பார்க்கலாம். இது ஒரு 2-in-1 multifunctional digital computing blocks. இது நான் Amazonல இருந்து purchase பண்ணேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 599 ரூபீஸ். இந்த ப்ராடக்ட் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் லேர்னிங் பாக்ஸ். இது 3+ இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல ஒரு இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டிமுலேஷன் சென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா சில்ட்ரன் பிலோ த்ரீ இயர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் ஸ்மால் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் அண்ட் நம்பர்ஸ் நிறைய ஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸ் இருக்கு, ஸோ இங்கே நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு அனலாக் வாட்ச் கொடுத்துருக்காங்க, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எப்படி டைம் வந்து பார்க்குறது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வாட்ச் எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். பிளாக் போர்டுக்கான டஸ்டர் கொடுத்துருக்காங்க, இது வந்து சாக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்ஸ் ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி நம்பர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஸ்டிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 0 to 9 நம்பர்ஸ் வந்து 2 ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பர்ஸ்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 0 வரையும் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, கிரேட்டர் தேன் ஸ்மாலர் தேன், ப்ளஸ் மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் குவெஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ஷார்ப் எட்ஜஸும் இதில் இல்லை, லைட் வெயிட்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து கிட்ஸ் ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் கூட இருக்கிறப்ப மட்டும் இதை கொடுங்க, இல்லாதப்ப வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துடலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம். இது நீங்கள் வந்து கிட்ஸுக்கு கலர் வந்து டீச் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கவுண்டிங் டீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த போர்டோட யூசேஜ் பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 layers இருக்குது, டாப் லேயர், இந்த சைட் லேயர், அதுக்கப்புறம் இந்த கிளாக் லேயர். இந்த டாப் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேயரும் இதே மாதிரி சிமிலர் யூசேஜ் தான் இருக்குது. இந்த கிளாக் லேயர் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 2 usages இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று அனலாக் கிளாக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டீச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் டிஜிட்டல் வேல்யூஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கோட பர்பஸ் பார்க்கலாம். இது ஒன்று நீங்கள் கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், லைக் 1, 2 அப்படின்னு உங்கள் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இதுவே வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். 2+2 = என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 stick இதை வந்து அந்த பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டாயில் இருக்கிற ஒரு க்யூட்டான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் போர்டு தாங்க.
இதுக்கு அவங்க ஒரு சாக் பீஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டஸ்டர். ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு ஸ்லேட் வாங்கி அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு இந்த கிட்டோடையே நமக்கு வந்து அந்த குட்டி பிளாக் போர்டு வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் அவங்களுக்கு இதே மாதிரி நம்ம டீச் பண்ணிக்கலாம், டஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டாயோட பேக் சைடில் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்காக டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸ் இதை ரெஃபர் பண்ணியும் நம்மளோட பிளாக்ஸில் நம்பர்ஸ் வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 599 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்ங்க. இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 டிஃப்ரெண்ட் கிட் இருக்குது. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், டீச் பண்ணணும்னு கூப்பிட்டிங்கன்னா ஒன்று டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து போர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாய்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் அவங்க லேர்னும் பண்ணுவாங்க. நம்ம சேனலோட மோட்டோவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் எப்படி ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறோம். ஸோ இதனால் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் ரெண்டு பேரோட வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கம்மியாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களை ரீச் ஆகும். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். பை பை.